மாதம் ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆணி 13ஆம் நாள் சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கு திருவோண நட்சத்திரம் சுப முகூர்த்தம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ஓரைகளின் நிலவரம் குரு, சுக்கிரன், புதன், சந்திரன். இந்த நான்கு ஓரைகளில் இன்றைக்கு துர்கா வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, சூரிய உதயம் 5:55 நிமிடம், திதி இன்று இரவு 7:39 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி, நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:56 வரை உத்திராடம், பின்பு திருவோணம், யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம், சந்திராஷ்டமம், திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு முதன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சந்திரன் சனி, கும்பத்தில் குரு. இன்றைக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த 4:30 இந்த ராகு காலத்தில் துர்கா வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அதன் பின்பு இந்த திருஷ்டி கழித்தல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் சவாலான பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். வாகன பயணங்களில் மிதமான வேகத்துடன் செல்லுங்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும். எதிர்காலம் சம்பந்தமான திட்டங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 6, அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும், புரிதல் ஏற்படும். அதுவும் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மேஷராசி அன்பர்கள், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். நண்பர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் நிதானம் வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்படுங்கள். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 5, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு, குறிப்பாக இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள், விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். ரோகிணி நட்சத்திரத்தக்காரர்கள் நிதானம் வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். அனாவசியமாக உங்கள் இருப்பிடத்தை விட்டு வேறொரு இருப்பிடத்திற்கு செல்லாதீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசியில் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இது தென்படுகிறது. மிதுன ராசி என்பர்களே, வியாபாரத்தில் செய்யும் சில மாற்றங்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும். வெளியூர் பயணங்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் குறைகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு அனுகூலமான நாள். திருவாதிரையில் பிறந்தவர்கள் சுப செய்திகள் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும். அது திருமணமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் உங்கள் கைக்கு வரலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள் நீங்குகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கூட்டாளிகளின் விஷயத்தில் இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள்லாம் இப்போ தீர்ந்துடும். தடை தாமதங்கள் குறைந்துவிடும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். இழுபறியான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 1, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். தாமதங்கள் குறையும், உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமைகின்ற நாள். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 1,
புனர் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். தாமதங்கள் குறையும், உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சிம்மராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். உறவினர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷதிசை தெற்கு எண் 5 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகம் ராசி அன்பர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கன்னியா ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சாதகமாக அமைகின்ற நாள். உதவிகள் கிடைத்தாலும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து பயன்படுத்துங்கள். பயணங்களின் மூலம் அலைச்சல்களும் புதுவிதமான அனுபவமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மனை தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக தென்படுகிறது. அதிர்ஷதிசை வடகிழக்கு எண் 6 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக தென்படுகிறது. இன்வெஸ்ட்மெண்ட்டு சிலதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்கிற பொழுது அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவமானது நாளடைவில் ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமாக, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக அந்த அனுபவமானது அமையும். துலாம் ராசி அன்பர்களே, மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். அறிமுகம் இல்லாத நபர்களின் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி உண்டாகும். உறவினர்களிடம் வாக்குவாதங்கள் தோன்றி மறையும். தன வரவுகள் மேம்படும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. அதிர்ஷதிசை வடக்கு எண் 9 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் நீங்குகின்ற நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள், துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அப்படின்னால பெருமாளுடைய நட்சத்திரம். அந்த பெருமாள்னு பார்த்தா நரசிம்மமூர்த்தி. நரசிம்மமூர்த்தின்னு வந்துட்டாலே நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். நரசிம்மமூர்த்தி எங்கே சார் வழிபடுறது அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையில் இருக்கிறவங்க எஸ்பி கோவில், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு அருகையில் பழைய சீவரம் என்ற ஒரு ஊரில் மலைமேல் குன்றில் வீட்டு இருக்கிறார் நரசிம்ம பெருமாள். ஆஜானு பகவா இருப்பார், அங்கே வழிபடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அகோபில நரசிம்மர் மிகப்பெரிய விசேஷம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். விசாகம்னாலே அது முருகர் சம்பந்தப்பட்டது. முருகர் சம்பந்தப்பட்டதுனாலே அது திருச்செந்தூர் பழனி தான். அங்கே போய் முருகருக்காக சில பூஜைகள் செய்து, முருகருக்காகன்னு சொல்ல வரும்போது அது நமக்காக தான். நமக்காக தான் முருகர்கிட்ட நம்ம பூஜைகள் செய்கிறோம். அது செய்கிற பொழுது நன்மைகள் நமக்கு அதிக அளவில் நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழல் அமையும். உத்தியோகத்தில் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். நண்பர்களுக்கிடையே செல்வாக்கு மேம்படும். முன்கோப சிந்தனைகளை குறைத்து கொள்வது நல்லது. வீட்டின் தேவைகளை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள். அதிர்ஷதிசை கிழக்கு எண் 3 விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரம் அப்படின்னாலே மகாபிரிவா நட்சத்திரம். மகாபிரிவா நட்சத்திரம் பொழுது சில காரிய தடைகள்லாம் விலகிவிடும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஜாதகமாக இருந்தாலும் நாம் பொருத்தங்கள் பார்க்க வேண்டிய தேவையில்லை என்பது ஒரு காலவிதி. ஏனென்றால் அவர்கள் மிகப்பெரிய ஞானிகளாக அறிவாளிகளாக இருப்பார்கள். சில நேரங்களில் சில தேவையில்லாத சில பேச்சுக்கள் சில பிரச்சனைகள்லாம் அவர்களால் வரும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். தனுசு ராசி அன்பர்களே, வெளியூர் தொடர்பான பயணங்களில் கவனம் வேண்டும். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் குறையும். பழைய நினைவுகள் மனதில் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும். அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு எண் 8 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் குறைகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு
சில மந்தமான சில தன்மைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பாராத பண வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கின்ற நாள். வியாபாரத்தில் பிறமொழி பேசும் நபர்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திராடம்னு பார்த்தா 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். திருவோணம்னால அது பெருமாள் சம்பந்தப்பட்டது, முன்னேற்றமான நாள். திருப்பதி கனெக்டட் ஆகிடும். அப்போ வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்கிற பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள்னு பார்த்தா அது அனுகூலம் உண்டாகும். மகர ராசி அவிட்டம்னாலே அது தாராபுரம் காடு அனுமந்தராய சுவாமியை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல நட்சத்திரமாக தெரிகிறது. அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுமனை பிடித்து கொள்வது உங்களுக்கு சால சிறந்தது. கும்பராசி அன்பர்களே, வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் உதவிகளால் எண்ணிய பிணியை நிறைவு செய்வீர்கள். மனச்சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். பழைய சரக்குகளால் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 3. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தினாலே அது வந்து சிவ வழிபாடு. சிவ வழிபாடுனாலே திருவண்ணாமலை கனெக்டட் ஆகிடும். திருவண்ணாமலைனா அருணாச்சலேஸ்வரர். அந்த மலையை சுற்றி வந்தால் நல்லது. ஒரு 5 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் அந்த மலையை பார்த்துட்டு வந்தாலே மிகப்பெரிய நன்மைகள் அதிகளவில் நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், அது குரு சம்பந்தப்பட்டது. குரு சம்பந்தப்பட்டதுன்னா இந்த நவகிரகங்களில் இருக்கிற குரு கிடையாது, குருவுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் சம்பந்தப்பட்டது. திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய உத்தமம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். மீனராசி அன்பர்களே, அரசு பணியில் இருந்து வந்த தடைகள் அகலும். உறவினர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். கூட்டாளிகளின் உதவிகளால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த அனுகூலமான சூழல் உண்டாகும். தலைமை பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். பெண்களாக இருந்தால் வேலை கிடைக்கும். ஆண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். குழந்தைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும். வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மீன ராசினாலே அது குருவோடைய ஆதிபத்தியம். குருனாலே அது வந்து முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் மீன ராசினாலே மீனராசி தனுசு ராசினாலே முருகப்பெருமான் தான். அது நீங்கள் வேறு எதையுமே யோசிக்கவே கூடாது. திருச்செந்தூர் பழனி தான். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் அகலும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னாலே ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தான். அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். வாழ்க வளமுடன்.